ஆராதனைக்கு ஆயத்தமாக ஜபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் மாலை காணொளி காட்சியின் மூலமாய் தொழுகையிலே பங்கு பெறுவதற்கு நீர் தந்திருக்கின்ற வாய்ப்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாடல்கள் வழியாய் இறை நாமத்தை மகிமைப்படுத்தவும், வேத வசனங்களை வாசித்து தியானம் செய்து கொள்ளவும் தருணம் தந்திருக்கிறீர், அதற்காக உம்மை போற்றுகின்றோம். பகல் முழுவதும் எங்களுடைய பணிவிடைகளை செய்து கொள்ளவும், சென்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து, மாலை நேரம் இல்லத்தில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். தொழுகையில் இணைந்திருக்கின்ற எல்லா தமது பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை பேசுகின்ற இறை அடியவரையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்தும். அவர்கள் வழியாய் நாங்கள் கேட்கின்ற செய்தி எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு பயன் தரக்கூடியதாக அமையட்டும். தொடர்ந்து உம்முடைய வழிநடத்துதல் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அனைவரும் இணைந்து ஞானப்பாடல் 259, என் களிப்புக்கு காரணர் என் நல்ல தேவனே. 259வது ஞானப்பாடல் இணைந்து பாடுவோம். வாசிப்பதற்காக தரப்பட்ட திருமுறை பகுதி தூய பவுலடியார் ரோமருக்கு எழுதிய கடிதம் 5:1-8 முடிய, ரோமர் 5:1, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய்
நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தேவ தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்பதே. வாசிப்பதற்கு தரப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த புதன்கிழமை மாலை வேளையிலோ இவ்வாராதனையில் இணைந்திருக்கின்ற உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இக்காணொலி காட்சி மூலமாய் ஆண்டருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் நான் படிக்க கேட்ட ரோமர் 5:8 நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அருமையானவர்களே, இந்த நாளின் மாலை வேளையில் தேவ அன்பு என்ற தலைப்பிலே நாம் திருமறையிலிருந்து சில கருத்துக்களை தியானிப்போம். நாம் எல்லாவரும் அறிந்திருக்கிறோம், நம் ஆண்டவர் அன்புள்ளவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவானிலே நாம் படிக்கிறோம். தேவன் அன்பாக இருக்கிறார், தம்முடைய மக்களை அவர் அன்புடன் வழிநடத்தி செல்கிறார். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிலே தந்து அவர் நம்மிலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் திருமறையிலே படிக்கின்றோம். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நம்மிலே அன்பு செலுத்தாவிட்டாலும் உலகத்தில் உள்ளவர்கள் செலுத்துகிற அன்பு மறைந்து போனாலும் நம் ஆண்டவர் நம்மிலே அன்புள்ளவராக இருக்கின்ற வேளையிலே நம்முடைய அன்றாண்ட வாழ்விலே நாம் பெற்று வந்த நன்மைகள், பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் என்ன என்பதை திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. திருமறையிலே நாம் படிப்போம் என்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63:9 நாம் படிக்கிறபோது அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதலானவர் அவர்களை ரட்சித்தார், அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். தேவன் தம்முடைய மக்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பின் நிமித்தம் அவர் எவ்வாறு மக்களோடு இருந்து செயல்பட்டு வந்தார் என்று இங்கே தீர்க்கன் தெளிவாக குறிப்பிடுகிறார். 1வது நாம் பார்க்கின்ற வேளையில் அவர்களை மீட்டு என்று சொல்லி பார்க்கின்றோம்.
தேவன் நம்மிடத்திலே அன்பா இருக்கிறபடியால் தேவ அன்பு நம்மை மீட்டுக்கொள்கிறது. உலக வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். சரியான ஒரு மீட்பு இல்லாத நிலையிலே திகைத்து கொண்டிருக்கின்றான். யார் மீட்பு நமக்கு தருவது? யார் வழியாக நாம் மீட்பை பெற்றுக்கொள்வது என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கின்றான். வாசித்த இப்பகுதியிலே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை மீட்ட ஒரு அனுபவத்தினை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆனால் நாம் இன்று சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனத்திலே நாம் படிக்கின்ற வேளையிலே அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும்போது ரோமர் 5:8 வசனத்திலே நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். எபேசியர் 2:4-5 ஆகிய 2 வசனங்களை படிக்கிறபோது தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமங்களிலே மரித்தவர்களாயிருந்த நம்மை தேவன் நம்மீது கொண்ட அன்பு நிமித்தமாக கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்தார். அவராலே ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவ அன்பு நம்மை மீட்டுக்கொள்கிறது. பாவங்களிலிருந்து அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தேவ அன்பை நாம் பெற்றவர்களாய் வாழ வேண்டும். தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறபடியினாலே நாம் அவரை சார்ந்து வாழ வேண்டும். அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரையே நம்பி வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே தேவ அன்பு நம்மை மீட்டுக்கொள்கிறது என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே எந்தெந்த காரியங்களிலிருந்து நாம் மீட்பை பெற விரும்புகிறோமோ, மெய்யாகவே நம்மீது அன்பாயிருக்கின்ற ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற வேளையிலே அதே ஏசாயா 63:9 வசனத்தின் கடைசி பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் கொண்டுள்ள அன்பு நிமித்தமாக இஸ்ரவேல் மக்களை தூக்கி சுமந்து வந்தார். இந்த வருடத்திலே நாம் 8 மாதங்களை கடந்து வந்துள்ளோம். கடந்த கால நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற போது ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம் ஆண்டவர் நம்மை தூக்கி சுமந்து வந்தார். காரணம் என்ன? ஆண்டவர் நம்மீது கொண்டு அன்பு நிமித்தம், ஆண்டவர் நம்மீது அன்புள்ளவராக இருந்தபடியினாலே அவர் நம்மை தூக்கி சுமந்து வந்தார். பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், வியாதிகள், துன்பங்கள் வந்த அநேக தருணங்களிலே ஆண்டவர் நம்மை மீட்டு அவர் தூக்கி சுமந்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மெய்யாகவே நம்முடைய வாழ்வை நாம் எண்ணி பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவரே, இவைகளிலிருந்து நான் எப்படி செல்வது, இவைகளையெல்லாம் நான் எப்படி தாண்டி போவது என்று சொல்லுகின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா விதமான பயங்களையும் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்றி நம்மை தூக்கி சுமந்து செல்கிற தேவனாக இருக்கின்றார். இதுகாரம் நம்மை தூக்கி சுமந்து வந்த ஆண்டவர் இன்னும் நம்மை தூக்கி சுமந்து செல்கிறவராக இருக்கிறார். அந்த ஒரு அனுபவத்தினை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ அன்பை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களாக தகுதியுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதையும் நாம் இங்கே பார்க்கின்றோம். தொடர்ந்து நாம் படிக்கின்ற வேளையிலே அப்போஸ்தலனாய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபத்தில் 8
अधिकार नाम पढ़ वे अगे विधवा पड़ी मुपत्ति ऐलव वसनम रोमर एट मुपत्ति इवेल नाम नमिल अनुरा जयंकोलोमे देव अन नीटकोलग्रदव अन नूक सुमक देव अंपाले नाम वो उलग वाक नाम पल्व सूल पार्कबूद केविकोड़ो ऐन नमक पल्व प्रच्ने तड़ इवेल नम्बे वाक इवे नाम सदिक्रोद नाम एपड़ी और वाणु नाम तिप्पुर नाम भयपना देव अंपाले अंपाले नाम वाले पवलियाार इंवप्तार मुंदिय वसन पड़ीबूद क्रिस्तव अंप नीपन यार उपद्रवमो व्याकुमो तुनमो पशियो निर्वाणमो नाशमोसमो पटयमो मनि वाक विधान इप्रचने कुटा एतने विधान इपा मनिने साल निश्चय नाम वटिकोलगे जयंकोलग्र देव अंब वाली आगे नम्बर क्रिस्तव वाक उपद्रवमो व्याकुमो तुनमो पशियो निर्वाणमो नाशमोसमो पटयमो यदालू देवन अनवर देवन अनवरा जयंगे और वो नंबिक नमल का अंदर नंबिकोड़ नाम आंदवरे पटिकोल मेय्यागवे नाम मेलान नन्मे नम वाले पेकोल मुड़ा नाम पार्क्रबद रोमर नुभम ईदाव अधिकार ईद वसन मेल नमक अरुपु आवाले देव अन नमदय ऊटपड़ा अंद निक नाप्त पार्को देव अन्बु ஒரு கால நம்மை வெட்கப்படுத்தாது பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே கிரியை செய்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் இருக்கிறபடியினால் ஆவியானவராலே நாம் வழிநடத்துகிறபடியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது அந்த நம்பிக்கை ஒருபோதும் नम्मै वेक्कप्पडुत्तादु एन्नु सोल्लि नाम तेलिवाग इप्पगुदियिले नाम पार्क्किन्रोम अरुमैयान देवनुडैय पिळ्ळैगळे देवन अन्बुळ्ळवराग इरुक्किरार देव अन्बु नम्मिले इरुक्किरबोदु देवन नम्मिले अन्बुळ्ळवराय इरुक्किरबोदु नाम एविधमान ओरु अनुभवंगळै इंद उलग वाळ्विले पेट्टुक्कोळ्ळुगिरोम कडंदु वंद पादैगळिल इरुंदालुम सरि नाम सदिवा सर आंदवर नमें सीनार देव अनु नमें मीट मेय्यागवे देव अनु नमें तूक सुमक देव अनु नमक वेव अनु नमें वेपा आगे इले वे इवे अक नाम नम आंडवर अन्बुल्लवर अव अन पर
நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு இறுதியாக அருட்பணி கீதம் 325 மாரிடாயம்மா நேசரே ஆ மாறாதவர் அன்பன் நாளுமே. 325 அருட்பணி கீதம் இணைந்து பாடுவோம். ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மாலை தொழுகைக்காக
ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்க நீர் தந்த மேலான வாய்ப்புக்காக ஆண்டவரை போற்றுகின்றோம். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கின்ற அன்பின் அடிப்படையிலே எங்கள் வாழ்வை மீட்டு சுமக்கின்றவராக வெட்கமடையாத வெற்றியின் வாழ்வை தருகின்றவராக செயலாற்றுகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அந்த எண்ணத்தோடு எங்களுடைய வாழ்வை நடத்துவதற்கான கிருபைகளை தாரும். எங்கள் திருச்சபை ஆண்டவர் ஆசீர்வதியும், திருப்பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதியும், திருப்பணியாளர்களையும் ஆலய பணியாளர்களையும் திருச்சபையின் மூப்பர்களையும் கிளை சங்கத்தின் பொறுப்பாளர்களையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய திருப்பணிகளை இந்த கால சூழல்களிலும் ஏற்புடையதாக செயலாற்றி வருவதற்காண்டவர் எல்லா அனுகூலங்களையும் தந்திருக்கிறதற்காக உம்மை போற்றுக்கொண்டோம். அனைவருடைய வாழ்வில் உம்முடைய கிருபை இருப்பதாக. திருச்சபையின் அனைத்து குடும்பங்களிலும் ஆண்டவருடைய வழிநடத்துதல் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இல்லங்களிலே தேவையான நன்மைகளை பெற்று எந்தவிதமான குறைபாடுகளும் இல்லாதபடி சிறப்பாக வாழ்வதற்காண்டவர் அனுகூலம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கொடிய வைரஸினாலே பாதிப்படைந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்ற வியாதிஸ்தர்களுக்காக, அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கின்ற மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக ஜெபிக்கிறோம். தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். விடுதலை அடைகின்றவர்களாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றவர்களாய் வாழ்ந்து கொள்வதற்கான கிருபைகளை தாரும். ஆண்டவரே, தேசத்தின் மக்களையும் தலைவர்களையும் ஆண்டவர் பாதுகாத்து இயற்கையின் மூலமாக ஏற்படுகின்ற பல கஷ்டமான சூழல்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களெல்லாம் ஆண்டவரே விடுதலை அடைந்து கொள்வதற்கு ஆண்டவர் அனுகூலம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்வுகளிலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். சாமி, ஆண்டவர் தந்திருக்கின்ற நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக அமைந்து கொள்ளட்டும். பல நிலைகளிலே எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஆண்டவருடைய ஒத்தாசையின் மூலமாய் நன்மையான ஈவுகளை பெற்று இறையாசியோடு வாழ்ந்து கொள்ள ஆண்டவர் அருள் செய்யும். இந்த நாளிலும் தொழுகையின் மூலமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின மக்கள், இறை செய்தியை கேட்ட மக்கள் எல்லோரும் ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷமாய் வாழ்ந்து கொள்வதற்கான கிருபைகளை தாரும். இரவு நல்ல நித்திரையை தந்து தொடர்ந்து புதிய நாளை காணவும் காலை விழித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜபத்தோடு எங்களுடைய பணிவிடைகளை தொடர்வதற்கான கிருபைகளை தாரும். எல்லாவிதமான தீமைகளுக்கு விலைக்கு ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும். எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவன் உள்ள பிதாவே. பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூயாவையினார் கடவுள் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்குவாராக.